வணக்கம் மக்கள்ஸ், நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டெஃப்ட் வார் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். டியூ டெஃப்ட் வாரில் வந்து எல்லாருமே வந்து தென்னை மரம் ஹைட்டு, அதாவது ரொம்ப ஹைட்டாக வளர்ந்து நடந்து போயிட்டுருக்காங்களா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூ டெஃப்ட்டுக்கு தெரியல. சரி, நம்ம போய் பார்க்கலாம் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட காரு வெளில தான் எப்போதும் நிற்கும், அதனால் வந்து நம்மளோட கார் எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதான்னு சொல்லி வாயா முள்ள நமக்கு முன்னாடி எவ்வளோ பெருசு ஒருத்தவங்க நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்க காய்ஸ். ஐயோ, பார்க்குறதுக்குன்னா இவ்வளோ ஹைட்டாக இருக்கான். டியூட்காங்க சீட்டு போட்டால் கூட இவ்வளோ ஹைட் நம்ம ஆக மாட்டோம் போல இருக்கேன். நம்மளை விட செம்ம ஹைட்டாக இருக்காங்க காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், டியூட்காங்க விட செம்ம ஹைட்டாக இருக்கான். அடே என்னடா இம்மா ஹைட்டாக இருந்துட்டு புல்லு தடிக்க கீழே உள்ளுவரா என்ன காய்ஸ் இவன் இப்படி இருக்கான். இங்கே பாருங்க காய்ஸ் எவ்வளோ ஹைட்டு வந்துட்டு இருக்கானுவா. நான் நமக்கு முகத்தில் வந்து கண்ணு மட்டும்தான் இருக்குது, வாயை காணும் மூக்கை காணும். எங்கடா போனிச்சாதெல்லாம் தம்பி என்ன ஆச்சு உனக்கு. இங்கே பாருங்க கைஸ் மொல்கட்டையாக இருக்குது மூஞ்சி. இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஹைட் ஹைட்டாக க்ரௌடாக வந்துகிட்டு இருக்கானோ கைஸ். எவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்கானோ பாருங்க. எப்போ அய்யோயோ இன்னும் கைஸ் இவனும் இப்படி இருக்கானுவோ. இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ ஹைட்டாக இருக்கானுன்னு எல்லோரும் பார்க்குறதுக்கே ரொம்ப. இங்கே பாருங்க மரம் ஹைட்டு இருக்கானோ, அந்த மரம் ஹைட்டு இருக்கானோ பாருங்க கைஸ் எவ்வளோ ஹைட்டு பாருங்க. சரி, நம்ம வந்து இவனால் வந்து ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேறு இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்கானுன்னு சொல்லிட்டு செம்ம செம்ம ஹைட்டாக போயிட்டுருக்கானுவோம். வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே. ஓகே, இந்தா என்னை விட ஹைட்டாக இருக்கீங்களா, இந்தா குண்டை வச்சுக்கோ போடு, அவ்வளோதான் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிக்கிறேன்னு சொல்ல வந்தான், பார்த்தா வந்து குப்பரடிச்சு கீழே வந்தேன். அதே போல் நமக்கு ஒரு கேஸ் வந்துடுச்சு, போலீஸ் சார் வந்துட்டார். இங்கே பாருங்க கைஸ் போலீஸ் சார் வந்து சின்னதாக இருந்தார், திடீர்னு பார்த்தா சட்டியில் போட்ட பாப்கார்ன் மாதிரி இம்மா பெருசாக ஆகிட்டார். இங்கே பாருங்க காய்ஸ் சப்பாத்தி கட்டையை வச்சு சப்பாத்தி மாவு உருட்டுனா எப்படி இருக்கும் அது மாதிரியே இருக்காரு பார்க்குறதுக்கு. என்ன காய்ஸ் இது, குட்டியாக இருந்தார் சார். சார் என்ன சார், நீங்களே இவ்வளோ குட்டியாக இருக்கீங்க, ஒருவேளை காரை வச்சுடுச்சா இவரும் பெருசாகிடுவார் போல இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாக இருக்குது. இங்கே பாருங்க காய்ஸ் எவ்வளோ காமெடியாக இருக்காருன்னு. சரி, நம்ம அப்படியே போயிட்டு நம்மளுக்கு கார் எடுத்து வந்து எல்லோரும் விட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கலாம். இந்தா சார் வாங்கிக்கா சார், இது வந்து பாம் சார். என்ன ஒன்றுமே ஆகலை, என்ன ஒன்றுமே ஆகலை காய்ஸ். சரி சரி, இந்த வாட்டி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க காய்ஸ் திடீர்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்களா இல்லையா, லப்பர் பண்ணு மாதிரி பெருசாகிட்டு இருக்காரு, பலூன் மாதிரியே இருக்காரு பார்க்குறதுக்கு. அந்த 2 ரூபா பலூன் இருக்கும்ல மெல்லிசா, அதை ஊதுனா பெருசாக அவ்வளோ அதே போலவே இருக்காரு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க காய்ஸ் உணவு பார்க்குறதுக்கு மலைமாடு மாதிரி இருக்கானோ, ஆனால் வந்து கார் இடிச்சு புல்லு தடிக்கலாம் கீழே விழுந்துட்டு இருக்கானோ. செம்ம காமெடியா இல்லை இவனோட பார்க்குறதுக்கே. இங்கப்புறம் போலீஸாரும் வந்துட்டார் வேற. சரி சரி, நம்ம அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம விட்டு ஏற்றிட்டு இருக்கலாம். இங்கே பாருங்க மறுபடியும் வந்து பெருசாகிட்டார், வேறு லெவலில் இருக்கே, செம்ம காமெடியாக இருக்கே, ஃபன்னாக இருக்கே, டியூட் தெஃப்ட் வாரே வந்து செம்ம ஃபன்னாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹாலோவீன் அப்டேட்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது எப்போ வருது, எப்போ எப்படி வருது அப்படின்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் வருமா என்ன அப்படிங்கிறதான் தெரியல. ஹாலோவீன் அப்டேட் வரும், அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் கைஸ், அஃபிஷியலாக வந்து அப்டேட் விட்டுட்டோம், அப்புறம் வந்து நமக்கே தெரியும். பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை பார்க்குறதே செம்ம காமெடியாக இருக்குது, கெட் ரெடியாக வேறு லெவல் வேறு லெவல். சரி கைஸ், நம்ம எப்படியாவது வந்து தப்பிக்கணும், தப்பிச்சாதான் வந்து நம்மளாலே வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து கேம் ப்ளே பண்ண முடியும். இவனோட ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு பார்க்குறா, பார்க்குறதே செம க்யூட்டாக இருக்கானே, அழகாக இருக்கானே. சும்மா சொன்னேன் சார், சும்மா தான் சொன்னேன் சரிங்களா, உடனே சிரிப்பாக போடாத. இவன் ஏரியாவிலே பெரிய பீட்டராக இருப்பான் போல இருக்கேன். தெரு முளையில் நின்று வந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான். என்னால் இங்கே பாருங்க கைஸ் மறுபடியும் வந்து எவ்வளோ பெருசாகிட்டாருன்னு. சரி சரி, நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு அழகாக ஓடிடலாம், எப்படியாவது வந்து எஸ்கேப் ஆகணும். இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், நம்மளை போலீஸ் பிடிச்சிருவாங்க. அதனால் வந்து நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து வேறு எதுவும் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். சரி பார்க்கலாம். இங்கே பாருங்க கைஸ், இங்கே பார்த்தீங்களா இல்லையா இந்த கேங்கை பார்த்தீங்களா, இந்த கேங்கு பேர் என்ன, ஐயோ இந்த கேங்கு பேர் வேறு மறந்து போச்சா நமக்கு. சரி விடுங்க பார்த்துப்போம் என்ன பண்ணுறது. அப்புறம் வந்து பார்க்குறவங்களாம் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் தட்டி ஆலில் வச்சுருங்க. சரி இப்போ வந்து பார்க்கலாம். ஐயோ மாட்டிக்கிட்டோம் காய்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு மாட்டிக்கிட்டோம். சரி காய்ஸ், நம்மளும் அப்படியே வந்து லிவி அது என்னது லிவிட்டா அது பேர் என்னமோ தெரியலையே. சரி விடுங்க அதை பார்த்துக்கலாம். ஆஹா, அதை கொடுத்துப்புட்டு இப்போ மறுபடியும் வரலாம். இதோட சீக்ரெட் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் காய்ஸ் இருங்க. இதோட சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை கைஸ், இது ஒரு சீட்டு தான். என்ன சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஜெயண்ட் டியூட்ஸ்ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து பெருசு பெருசாக ஆகிடுவாங்க. இப்போ போடுறோம் பாருங்கள், இதை அப்படியே போடுங்க. ஜெயண்ட் போட்டிங்கன்னா ஜெயண்ட் போட்டு அப்புறம் வந்து டியூட்ஸ்ன்னு போடுங்க. எங்கடா இருக்குது அந்த டியூட்ஸு, ஓகே அது அப்படி கொடுத்துருவோம். கேப் விடாமல் போடணும், டியூட்ஸ் அப்படின்னு கொடுங்க. எஸ் கொடுக்கணும், கடைசியாக வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து இது போல மாலை மாடாட்டம் பெருசு பெருசாக ஆகிடுவானுவோம். இங்கே பாருங்க காய்ஸ் எம்மாம்மா பெருசு இருக்கானு, எவ்வளோ பேர் வரானுவோ பார்த்தீங்களா இல்லையா. தலைவரே நின்றுங்க, அவங்களோட பிக் ஃபேன் நானே, அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன், அவ்வளோதான் ஒரு செல்ஃபி வேற லெவலில் போடுங்க. இங்கே பார்த்தீங்களா இல்லையா பிக்ஃபேனோட ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. இப்போ இவனோட வச்சு செம ஃபன் பண்ண வேண்டிதான். அதுக்கு இதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 சீட்டு இருக்குது, அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணது வந்து ரொம்ப மொக்கையாக தான் இருந்திருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த சீட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே கிடையாது. அது பேர் என்னையா டீனா
டீன் இன்னைக்கு வேறு எனக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை கைஸ், அதனால் வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப குளருது, அதனால் வந்து அதை மட்டும் அப்படியே கண்டுக்காதீங்க. க்ரௌடு 999 போட்டிங்க அப்படின்னா வந்து கூட்டமாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. இங்கேயா ஒருத்தவனையும் காணும், அடே இங்கடா ஒருத்தவனையும் காணும், க்ரௌடாக வருவானு பார்த்தா ஈமிச்சிக்கிட்டு இருக்கு ரோட்டில். இங்கே போகிறேங்க ஐஸ், பிள்ளைங்களாம் அடிபட்டு கிடைக்காங்க, யாரா நீங்கள்? இங்கே போகிறேங்க ஐஸ், பார்க்குறதையே வந்து ஜாம்பி பய மாதிரியே இருக்கான் பார்க்குறதுக்கு, அப்படி தான் இருக்கான் இவன் பார்க்குறதையே. சொன்ன பார்த்தீங்களா க்ரௌடெலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எவ்வளோ க்ரௌடு வராங்க பாருங்கள், அதே போல் நிறையா பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க, அதான் அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மண்டல ஜாம்பி மண்டலாம் வச்சுட்டு போயிட்டுருக்கான். இதெல்லாம் வந்து அந்த ஜாம்பியாக இருக்கும்ல அவங்கள்ட்டலாம் போய் போட்டால் என்ன ஆகும்னு தெரியல. அடுத்த எபிசோடில் வந்து நம்ம அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டீனி டியூட்ஸ் அப்படின்னு போட்டின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து ரொம்ப எறும்பு மாதிரி ஆகிடுவாங்க. எஸ் போடணும், டியூட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா தான் எல்லாம் இது மாதிரி மாறுவாங்க. பார்த்தா உங்களையே தெரியும் எல்லாம் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கானோ பார்த்தீங்களா, இல்லை பார்க்கறது எறும்பு போய மாதிரி இருக்கான். சரி இவனோட வந்து ஒரு செல்ஃபியை போட்டுக்கலாம். ஐயோ என்னையா பழைய செல்ஃபி இருக்குது, நான் எஸ் மறுபடியும் வந்துட்டான். ஓகே பேக்கு கொடுக்கணுமா, பேக்கு கொடுத்த வேண்டியதான், கொடுத்துட்டு அப்படியே பார்க்கலாம். இங்கே பார்த்திங்களா இல்லை வேறு லெவலில் இருக்கான் பையன், கண்ணாடிலாம் போட்டுட்டு சிங்கம் சிங்கம் ஈஸ்வரா சிங்கம் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் இருக்கான். சரி நம்ம இப்போ போயிட்டு வேறு போலீஸ் சார்லாம் பார்க்கலாம், போலீஸ் சார் இருக்காரான்னு சொல்லிட்டு. நான் இது ஏ லெமன் மாமா என்ன தூங்கிட்டு இருக்கு, கடையை திறந்து போட்டு தூங்கிட்டு இருக்கியா, இங்கே போறீங்க தூக்கத்துலேருந்து திட்டிருந்து பார்த்தா தத்தக்கா புக்கம் ஏஞ்சிக்கிட்டு இருக்கான். எங்கே போனான்னு தெரியலையே நம்மளோட லெமன் மாமா எங்கே போனான்னு தெரியல. சரி பார்த்துக்கலாம் விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி நம்ம இப்போ வந்து நம்மளோட லெமன் மாமா வச்சு செத்தனால வந்து இல்லை ஃபன் பண்ணலாம். ஏ லெமன் மாமா என்ன என்ன அடிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கனால, எப்படி அடிக்கிறான் பார்த்தீங்கன்னா இல்லையா, பார்த்தா வந்து என்னமோ கையை மட்டும்தான் வருது, ஆனால் என் மேலே அடியே போட மாட்டேங்குது பார்த்தீங்களா, என் ஆள் வந்து உன்னை காரை விட்டு ஏற்றிட்டான் பார்த்தீங்களா, அதுதான் நாங்கள் பார்த்துக்க வேற லெவலா அவ்வளோதான். ஐயோ உடம்பு வேறு சரியில்லை கைஸ், அதனால் ரொம்ப கத்த முடிய மாட்டேங்குது. சரி விடுங்க பார்த்துக்கலாம், சரி உங்களுக்காக தான் எல்லா உழைப்பும் போடுறேன், அதனால் வந்து எனக்காக ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட மாட்டிங்களா நீங்கள், அந்த லைக்கை மட்டும் போட்டு விட்டிங்கன்னா ஒரு புண்ணியமாக போவோம், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கும். சரி இப்போ வந்துட்டு எல்லாரையும் பார்த்து நம்ம கலாச்சிக்கிட்டு இருக்கலாம். எங்கே குட்டி குட்டியாக போயிட்டுருக்கானோ போய் எல்லாரையும் பார்க்குறதுக்கு வந்து எலிகுட்டி மாதிரியே இருக்கானோ கைஸ், இங்கே பாருங்க அங்கே பார்த்தீங்களா இல்லை என்ன பார்த்தோன்னு எமோட் போடுறாரு தலைவர், எந்த தலைவரே வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், வாங்க இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ குட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க, எவ்வளோ செம குட்டியாக இருக்கானோ, பார்க்கறதே செம காமெடியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த சீட்லாம் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், தெரியாதவங்க மட்டும் நோட் பண்ணிங்க, தெரிஞ்சவங்க வந்து அப்படியே விட்டுருக்கேன். சரி நம்ம இப்போ இங்கே பார்த்துங்க கைஸ், சின்ன புள்ளன் கூட பார்க்கப்போ காரை நமக்கு வேறு போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து போலீஸ்காரெலாம் வந்து நம்ம கார் விட்டு ஏற்றினா என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. மறுபடியும் இவங்களாம் வந்து பாப்கார்ன் மாதிரி பெருசாகாமல் பாக்கெட்டில் இருந்த பாப்கார்ன் மாதிரி சிறுசாகிடுவாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி எங்கேயாவது கார் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ் மறுபடியும் அது மாதிரிலாம் ஆகலை கைஸ், எல்லோரும் வந்து அதே போல் தான் இருக்காங்க, போலீஸ்காரெலாம் வந்து அப்படியே தான் இருக்காரு, பீப்புள் மட்டும்தான் வந்து என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்காங்க, மற்றபடி எல்லா இவங்களாம் வந்து எப்போவும் போல் ஹைட்டாகவே தான் நார்மலாகவே தான் இருக்காங்க. ஐயோ சீட்டு வர இதாகிடுச்சு, மறுபடியும் போட்டாச்சு, சீட்டு ஆக்டிவேட்டட் ஆகிடுச்சு, சூப்பர் சூப்பர். மறுபடியும் வந்து நம்ம ஒரு கார் எடுத்துக்கலாம், கார் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளோட போலீஸ் சாரை வந்து விட்டு ஏற்றி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க கைஸ் இவனெல்லாம் பாருங்கள், பார்க்குறதே செம காமெடியாக இருக்கானுவோம். இது என்னயா சைக்கிளா, இங்கே வருங்க சைக்கிள், நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த சைக்கிள், இந்த சைக்கிள் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இது முன்னே நிறைய சைக்கிள் எடுத்திருக்கேன், இந்த வந்து சைக்கிளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப குட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கவே வா வா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியாவது போலீஸ்டேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே எஸ்கேப் ஆகிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, எஸ்கேப் ஆகி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே வேனிஷ்டு வந்துருச்சு, சூப்பர் சூப்பர் வேறு லெவலு. இங்கே போகிறீங்க கைஸ் மான்ஸ்டர் ட்ரக்லாம் இருக்குது, ஆனால் இப்போ எடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளே நல்லா தான் இருக்குது, நம்மளோட குட்டி பசங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல வேலை போலீஸ்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே தொந்தரவாக இருக்கும், துரத்திக்கிட்டே இருந்திருப்பானோ, நம்மளை பார்க்கவே விடமாட்டாங்க அந்தளவுக்கு பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு சீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் டியூட்ஸ், அப்புறம் வந்து க்ரௌடு 999, அப்புறம் இன்னொரு சீட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்னி அது வாயில் வர முடியும் டென்னி டியூட்ஸ். ஓகேங்களா இதை போட்டு நீங்கள் மூணு சீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும், செம ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு வேறு ஏதாவது பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கலாம். அடுத்த தடவை வந்து நம்ம ஜாம்பிகிட்ட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம், நடந்துச்சு அப்படின்னா வந்து வீடியோ போடுவேன்,
நடக்கல அப்படின்னா வந்து நல்ல வீடியோ இங்க போறீங்க கைஸ். என்ன சொன்னா பாத்தீங்கன்னா லேவன் கழுத்துல கையை வச்சு அமௌண்ட் போடுறான் கைஸ். லே யாரா பத்தி என்ன பண்ற நீனே கைஸ், இவனை விடவே கூடாது கைஸ், இவனை விடவே கூடாது. லே மாட்டினு வச்சுக்க அவ்வளவுதான் மண்டையே இருக்காது பத்தி. இங்க பாருங்க கைஸ் என்ன சொல்லிட்டான் தெரியுமா, என்னவன் கழுத்துல அமௌண்ட் போடுறான் கைஸ், கழுத்துல கையை வச்சு அமௌண்ட் போடுறான் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். மாட்டினாலே ரெட் சட்டா ரெட் டீஷர்ட்டு மாட்டினு வச்சுக்க உன்னை அவ்வளோதான். இங்கே ஓடாத காலுக்கு இடையிலாம் பூந்து ஓடிக்கிட்டு இருக்கே, எங்கடா ஓடுற, நின்றுடு ஒழுங்காக நின்றுடு, நின்னனா ஒரு அடியில் வாங்கிட்டு ஓடிடுவேன் இல்லைன்னு வச்சுக்க அவ்வளோதான். ஜென்பத்துக்கு என்ன மறக்காத அளவுக்கு நான் அடியை போட்டு விட்டுருவான் பார்த்துக்க. இங்கே பாருங்க வெட்டிச்சா இல்லையா, என்ன கைஸ் ஓடிக்கிட்டு இருக்கான். அடே என்னடா நீனே அவ்வளோ பெரிய திமிராயிடுச்சா, இதில் மாட்டிடுவாடா, கன்ஃபார்ம் இதில் மாட்டிடுவாடா, அவ்வளோதான் கைஸ் வேற லெவலே. இதுக்கு தான் தம்பி சொன்னப்பே ஒழுங்காக நின்றுக்கணும், நின்றுருந்தேன்னு வச்சுக்க மண்டையில் ஒரு அடியை போட்டு சேர்ற தம்பி போடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓடி போய் இதெல்லாம் உனக்கு தேவையா இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா, நல்ல பிள்ளை நம்மளை பார்த்துட்டு அழகாக பயந்துக்கிட்டே போயிட்டான். இவன்னா கைஸ் பார்க்குறதுக்கு எறும்பு மாதிரி கிடக்கான், குட்டி ஒன்றா கிடக்கான், எலிக்குட்டி மாதிரி பார்க்குறதுக்கு செம காமெடியாக இருக்குது. சரி நம்ம இப்போ போயிட்டு நம்மளோட சைக்கிள் எடுக்கலாமா, வேணாம் நம்ம இப்போ வந்து அப்படியே வந்து நம்மளோட போலீஸ் சார்கிட்ட வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபன் பண்ணலாம். சார் நான் ஒன்றும் பண்ணல சார், அவன் தான் சார். அப்புறம் பார்க்குறவன்லாம் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ் இதோட நம்மளும் வீடியோவை என் பண்ணிக்கலாம். இந்த சீட்டெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை கைஸ்.